பேசாமல் மண்டே வந்துடலாமா ஃபோரம்ஸ மாதிரி? இல்லை ஸ்டிங் ஃபிளையா மாதிரி காரித்து போயிடலாமா? ரொம்ப தான் அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணுது என்ன. இந்த காதல் வாழ்க்கை மட்டும் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியலையே. என்ன பென், ஸ்கூலுக்கு வராமல் எங்கே சுகமாக உட்காந்துட்டுருக்க? என்னத்தான் உலகத்தை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டா மண்ட காய விட்டுறாளுங்கய்யா. மூஞ்சியே சரியில்லையே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இவ்வளோ சோகமாக இருக்கிற நீ? ரொம்ப ஒரி பண்ணாத, ஒரு சின்ன சண்டைக்கு பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டா, அதுக்கு போயிட்டு இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற நீ? நீ லவ் பண்ணி பாருப்பா, நீ லவ் பண்ணி பாரு, அப்போ தான் உனக்கு நான் ஏன் இவ்வளோ மண்ட கோளாரம் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு புரியும். எங்கே வச்சேன், எங்கே தானே இருந்தது? இது இல்லை, இதுக்கடியிலையும் இல்லை, இதுக்கடியிலையும் இல்லை. என்ன தேடுற பெண்? அது ஒன்றும் இல்லை, ஆள் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தா, அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கே வச்சேன்னு தெரியல. ஓ, ஆள் உனக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுப்பாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் ஞாபகமாக அவள் கூட இருக்கும்போது நானே வாங்கி வச்சுக்கிட்டேன். சுத்த மானங்கட்ட லவ்வாக இருக்கும் போல. ஏண்டா லவ் பண்ணி நாசமாக போகிறீங்க? இதே உனக்கு கேட்கணும் தாண்டா சொன்னேன். ஒன்றும் இல்லைப்பா, நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம். அப்பாடா கிளம்பிட்டான். எங்கே வச்சேன், எங்கே தானே இருந்தது? ஆஹா, கச்சிச்சி. நீ பேசாம நான் முடிவதில்லை, நான் கேட்டதுக்கு மேல தானி கொடுத்த புள்ள சொல்லித்தானே பாக்குற நீ எனக்கு இல்ல. அழகிய நினைவுகள் என்ன கொல்ல. எனக்கு பிரச்சனையா? ஆம்னிட்ரிக்ஸ் என் கையில் இருக்கிறப்போ எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஆத்தாடி, என்ன பட்டாசு வெடிக்குது? யார் நீ? நீ எப்படி உள்ள வந்த? ஆம்னிட்ரிக்ஸ் வச்சிருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன் வீட்டுக்குள்ளே வருது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. ஆமாம் சார், அப்படியே பிஹெச்டி முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஆம்னிட்ரிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னை விட இந்த ஆம்னிட்ரிக்ஸ் பற்றி தெரிஞ்சவன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. மூஞ்சி கடமாட்டான். விடோ, அவசரமா சுருக்கிறதுக்கு யாரோ வாங்கோ. ஹே கைஸ், உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. எப்படிடா உனக்கு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சதுங்கிறது தானே? அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். இந்த ஆம்னிட்ரிக்ஸ் என் கையில கிடைச்சதுல இருந்து உலகத்தையும் காப்பாத்திருக்கேன், ஆனா நிறைய குசும்பு வேலை பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. எக்ஸலரேட் யாரும் பார்க்கல. ஸ்கூலுக்கு போகிறது ஈஸி ஆயிடுச்சு, ஆனால் சம்டைம்ஸ் மண்டை ரொம்ப அரிக்குதே. என்ன இந்த மாதிரி பெருசாக சொதப்பிடுவேன் அப்பப்போ. அண்ட் முக்கியமான விஷயம், என்னை பிடிச்ச பீடை.
வேறு யாரும் இல்லை, என்னோட காதலி, அவள் பேர் ஜூலி. அண்ட் டோன்ட் வரி, அவளை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக காட்டிடுறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சீரியஸ் எல்லாம் மூஞ்சி வச்சுருக்கிறேன், பார்க்குறதுக்கு எனக்கே சகிக்கலன்னு தெரியுது. பட் நான் தான் பென்10. After a long time, he's back on the field, and his name is known as JAS Ben10.